வணக்கம் அனைவருக்கும் ஆர்த்தி நண்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம் சிகரம் தொட்ட மனிதர்களை ஒவ்வொரு முறையும் நம்ம சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எதற்காக தெரிஞ்சுக்கிறோம் பொழுது தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் எப்போவுமே நம்மளோட இருந்துகிட்டே இருக்கணுங்க அது எப்போல்லாம் நமக்கு குறையும் அப்படின்ற மாதிரி தெரியுதோ அப்போ அனுபவம் மிக்க நபர்களை சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சாலே போதும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தன்னால் நம்ம வந்து சேரும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனுடைய பின்புலமும் ஆரம்பமும் நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக அது வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயமாக தான் இருக்கும் விவசாயத்திலிருந்து ஆரம்பித்த பயணம் தான் நம்மளது எங்கெல்லாம் வந்து நீரோடம் இருக்குதோ அங்கே தான் நம்ம வந்து வசிச்சிருக்கிறோம் நாடோடிகளாக இருந்த ஒவ்வொருத்தருமே எங்கே தண்ணி இருக்குதோ அங்கே தான் வந்து விவசாயம் பண்ணி குடும்பத்தை வந்து நடத்தணும் அங்கே இருந்து ஆரம்பித்து தான் நம்மளுடைய நாகரிகம் மாற மாற வளர வளர பல மாற்றங்களாகி இன்றைக்கு வந்து டெக்னாலஜி மையமாக ஆயிடுச்சு என்னதான் இருந்தாலும் ஆரம்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விவசாயம் தான் எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசின எல்லாருக்கிட்டையும் பின்புலத்தில் எங்கள் அப்பா அம்மா இருந்த இடம் ஒரு கிராமம் விவசாயம் நடந்தது பச்சை பசேல் இருந்தது அங்கேருந்து புறப்பட்டு தான் நாங்கள் சிட்டிக்கு வந்தோம் இப்போ சிட்டி வாழ்க்கையாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னவங்கள தான் நம்ம நிறைய சந்திச்சிருக்கோம் அப்படி சந்தித்த ஒவ்வொரு மனிதர்கள் வாழ்க்கையிலேயும் வெற்றி அப்படின்றது நடந்திருக்குது நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமாக தான் இன்றைக்கும் ஒரு நபரை நம்ம சந்திக்க போகிறோம் இந்த நபர் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவருடைய ஃபீல்டே வந்து புதிதாக இருக்குது அவருக்கிட்ட இந்த ஃபீல்டை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஆரம்பம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அதே விவசாயத்திலிருந்து தான் இவருடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு துளிர் வேக்யூம் டெக்னாலஜிஸ் இதனுடைய உரிமையாளர் திரு சரவணன் அவர்களை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ துளிர் அப்படின்றத கேட்ட உடனே எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே வந்து துளிரும் ஆரம்பிக்கும் முதல் அப்படின்றது தான் தோணும் நான் உங்களுடைய துளிரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஸோ விவசாய குடும்பம் அப்படின்றத நான் சொல்லிவிட்டேன் எந்த ஒரு என்ன மாதிரி விவசாயம் அப்படின்றத நீங்கள் தான் சார் சொல்லணும் இந்த வாய்ப்புக்கு மிக்க மகிழ்ச்சி என்னுடைய கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்நந்திவாடி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது எங்கள் அப்பாவும் அம்மாவும் விவசாய குடும்பத்தில் தான் பிறந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் என்ன மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க சார் இல்லை பொதுவாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட இது கரும்பு பருத்தி பணப்பயிரும் பண்ணுவாங்க தோட்டப்பயிரும் பண்ணுவாங்க எல்லாமே சேர்த்து சேர்த்து பண்ணுவாங்க அது அதாவது மானவாரியும் பண்ணுவாங்க அதாவது மழை மழையை நம்பி பண்ணுற பயிரும் பண்ணுவாங்க அது மாதிரி எல்லா விவசாயமும் அங்கே கலந்த பண்ணக்கூடிய மண் வளம் உள்ள ஒரு இடம் அது அப்பா ஒரு நல்ல பசுமையான உழைப்பு மிகுந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க எத்தனை பேர் சார் வீட்டில் நீங்கள் நாங்கள் வந்து ஐந்து பேர் மூணு பசங்க ரெண்டு பெண்கள் என் கூட பிறந்த பிள்ளைங்க வரைக்கும் எங்க அப்பா அம்மா இதுக்கு முன்னாடி அவங்க எங்க தாத்தாவுக்கு வந்து ஆறு பிள்ளைங்க மூணு பொண்ணு மூணு பையன் அதுல எங்க அப்பா வந்து ரெண்டாவது இப்ப பிறந்தவர் ஆனா இரண்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு ஆமா எங்க அம்மா வந்து ஸ்கூல் பக்கம் மழைக்கு கூட ஒதுங்கிறது கிடையாது ஆமா அங்கேருந்து படிச்சுட்டு ஆனால் எங்களை வந்து படிக்க வைக்கணுன்ற நோக்கத்தில் வந்து படிக்க வைச்சாங்க நாங்கள் விவசாயத்தை வந்து காலையில் எங்களை வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிடுவாங்க அம்மா விவசாயத்தை பார்த்துட்டு எட்டு மணிக்கு ஒரு பேருந்து போவோம் அந்த வழியாக அந்த பேருந்து ஆரன் சத்தம் கேட்ட உடனே நீங்கள் போகலான்னு உடனே நாங்கள் கிணத்துல குளிச்சுட்டு கிளம்பி ஓடி வந்து பையன் எடுத்து தோளில் மாட்டிக்கிட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போகணும் பக்கத்துல தென்பேர் அப்படின்ற ஒரு கிராமம் கடிகாரமா இருந்தது எங்களுக்கு பல அந்த பத்தாம் வகுப்பு முடிக்கிற வரைக்குமே வந்து நாங்கள் வந்து அப்படிதான் பயணிச்சுட்டு இருப்போம் அதுக்கு பள்ளிக்கு போகும்போதே வீட்டில் இருக்கிற மாட்டையும் ஆட்டையும் கொண்டு போயிட்டு வழியில காட்டுல கட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பள்ளிக்கு போன காலம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கு போன காலங்கள் வந்து மறக்க முடியாது எப்பயுமே இப்படிதான் வந்து எங்களுடைய வாழ்க்கை அந்த பள்ளி பருவம் வந்து நல்லா ஒன்றுமே தெரியாது வேலைக்கு போனாலும் பள்ளிக்கு போனாலும் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் அப்போ இன்னமும் விவசாயம் பண்ணிட்டு இருக்க இன்னமும் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும் இங்கே வ கூப்பிட்டா கூட வந்து வர்றது கிடையாது அவங்கள நாங்கள் வந்து ஊக்குவிச்சு பல தரப்பட்ட பயிர் வந்து அப்பப்போ மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து வேர்க்கல்ல போட்டு அறுவடை பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எள்ளு போட்டு அதையும் வச்சுருக்காங்க

அறிமுகப்படுத்தி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இது போயிட்டு இருக்கு நான் அதிலேருந்து விலைக்கு ஏன்னா என்னுடைய தொழில் வேலை இந்த இயற்கை உணவுகளை வந்து அறிமுகப்படுத்துகிறது தான் என்னுடைய வேலை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் பாரம்பரிய அரிசி பாரம்பரிய இந்த திணை வகைகள் சாம இந்த சிறுதானிய வகைகளை வந்து சாப்பிடணுன்ட்டு நான் ஏவிஜி ரெட்டி டாக்டரை வச்சு ரெண்டு கேம்ப் நடத்திருக்கேன் அப்பவே இயற்கை உணவுகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இது விவசாயம் இருந்து வந்த ஒருத்தருடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் தான் இதை பாக்குறேன் விவசாய துறையிலே இருக்கீங்க ஆனா ஒரு விவசாயிக்கு விவசாயம் மட்டும் தான் தெரியும் தான் நாங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் அது தவறான கணிப்பு எப்படி ஒரு விவசாயினுடைய மகன் இப்படி ஒரு டெக்னாலஜி மிகுந்த ஒரு விஷயத்துக்குள்ள வந்தீங்க இந்த வேக்யூம் டெக்னாலஜி அப்படின்றதே என்னன்றது எனக்கு இன்னும் சரியா புரியல ஸோ இந்த துறைக்குள்ள வரத்திற்கான அந்த துளிர் தொழில் இருந்து ஆரம்பிச்சது நான் வந்து பள்ளி பருவம் படிக்கும் எங்களுடைய அந்த தண்ணி அரைக்கிற மோட்டர் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே வந்து ஒரு இடி தாங்கி அனைத்து உயரும் எரிஞ்சு மோட்டர் மது கொண்டு எல்லாமே எரிஞ்சு போச்சு அப்போ வந்து நான் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தான் படிக்கிறேன் எங்கள் சித்தப்பா வந்து நம்பிக்கை ஏன்னா ஆளை கூப்பிட்டா அந்த நேரத்தில் வரல ஏன்னா நிறைய இடங்கள்ல அது பழுதான உடனே கொஞ்சம் தள்ளி தள்ளி போன உடனே அதை நானே வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போதே அவரை கூப்பிட்டுக்கிட்டு அதில் இருக்கிற மாடலை எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு விழுப்புரத்தில் போயிட்டு எல்லா சரக்கையும் வாங்கிட்டு வந்து தனியாகவே அவரை வச்சுக்கிட்டு தைரியமாக பண்ணோம் பண்ணி அதை வந்து சக்ஸஸாக பண்ண உடனே எனக்கு அதில் வந்து ஆர்வம் அதிகமாகிப்பச்சு உண்மையிலே இப்ப கூட நிறைய மாணவர்கள் வீட்ல புது புது ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க கிடைக்கிற பொருள்கள் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க நம்ம அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறோம் ஆனா அதுவே ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்கும்ன்றது உங்க வாழ்க்கையில உறுதியாயிருக்கு அந்த டீசல் என்ஜின் இருக்கும் அப்பல்லாம் ஹேண்டில் போட்டுட்டு கிளப்பி விட்டுட்டு இது பண்றாங்க அதெல்லாம் வந்து தனியாவே நானும் அவருமே பிரிச்சு மேஞ்சிரும் அது என்ன பண்ணணுமோ அதுக்கு மாத்துறது எல்லாமே அது மெக்கானிக்கல் வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா அத பார்த்துட்டு அடுத்த ப்ராப்ளம் வரும்போது நான் இறங்கி பண்ணுவேன் சார் அம்மா மழைக்கு கூட பள்ளி பக்கம் ஒதுங்கினது கிடையாது அப்பா ரெண்டாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிப்பு யாரு சொல்லி தருவாங்க படிப்பு மேல எப்படி உங்களுக்கு அக்கறை வந்தது ஏன்னா வீட்ல யாரும் இல்ல அப்படின்னா குழந்தைங்க படிக்க மாட்டாங்கன்ற ஒரு மைண்ட் அதெல்லாம் அதெல்லாம் பொய்யுங்க அது மாதிரி அவங்கள வந்து போட்டு பிரஷர் பண்ணுறதால தான் அவங்க படிப்பு மட்டுமே வாழ்க்கை அப்படின்ட்டு ஏட்டு கல்வியில் மட்டும் போயிடுறாங்க அனுபவ கல்வியை விட்டுறாங்க நம்மளை ஃப்ரீயாக விட்டாங்கன்னா என்னைக்கு எக்ஸாமோ அன்றைக்கி முதல் நாள் மட்டும்தான் இரவு ஒரு மணி வரைக்கும் படிக்கிறது பழக்கம் எனக்கு படிச்சுட்டு பாஸ் பண்ணிவிடுவோம் பாஸ் ஆமாம் அது ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஒரு நாள் படித்தாலே போதுமானது அதிலே படித்து முப்பத்தஞ்சு மார்க் நாற்பத்தஞ்சு மார்க் அறுபது மார்க் தமிழில் எண்பது மார்க்கு அதில் மட்டும் அது மாதிரி எடுத்து பாஸ் பண்ணிவிட்டு வந்துடும் இதுக்குன்னு நேரங்கள்லாம் ஒதுக்கிறதுலாம் கிடையாது எந்த நேரமும் கிணத்துல குதிக்கிறது மரத்தில் ஏறி விளையாடுறது மட்டும்தான் வாழ்க்கை பள்ளி பருவத்தில் இப்ப வாழ்க்கை கல்வியை நல்லா கத்துக்கிட்டு நீங்க வந்திருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இப்ப நீங்க படிச்சு பாஸ் பண்றதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிருக்கீங்க இப்ப அப்படி இல்ல எல்லாருமே நூறு மார்க் வாங்கணும்ன்றதுலதான் இருக்காங்க நல்ல பெண்கள்லதான் இருக்காங்க எல்லாருமே சரி அவன் அதை விட்டுருவோம் எப்படி நீங்க இருந்து உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை அப்படின்றது மாறிடுச்சு சார் நான் வந்து டிகிரி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்போ வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு சரி இனி டிகிரி படித்தா அது நீண்டுக்கிட்டே போக நான் வந்து தொழில் கல்வி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விக்கிரவாண்டி என்ற ஒரு பக்கத்தில் உள்ள டவுனில் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டு அந்த படிப்பை ஐடிஐ ஃபிட்டர் முடிச்சுட்டு ஆமாம் தினமும் முடிச்சுட்டு அங்கேருந்து சென்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஆகஸ்ட் மாதம் அங்கே சென்னைக்கு வந்தோம் முத முதல்ல வேலைக்காக தான் வேலைக்காக மட்டுமே சென்னைக்கு வரைக்கும் சென்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கும் அதான் அந்த பொருள் பள்ளி இல்லை இல்லை பள்ளி பருவத்தில் அந்த எம்ஜிஆர் சமாதி அந்த அந்த காமராஜர் நினைவில்லம் இந்த சில்ட்ரன் பார்க் இதை பார்க்கறதுக்கு மட்டும் ஒரே ஒரு முறை சென்னைக்கு வந்திருக்கேன் அதோட வந்து நான் தொண்ணூற்றி அஞ்சில் வரும்போது சென்னை வேற மாதிரி ஒரு அழகை கொடுக்கும் அது வந்து ஒரு ஆமாம் அப்படி இருந்துச்சு இல்லை அப்போ வரப்போ வந்து போராட்டமாக தான் இருந்தது அதாவது காலையில் ஆறு மணிக்கு வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பயமாக இருந்தது ஏன்னா இரவு ரெண்டு மணிக்கு திரும்பி ஷிஃப்ட்டு முடிஞ்சு வர்றது அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் வந்து ஒரு எஸ்காட்டு டிராக்டர் ஸ்பேர் வந்து தயார் பண்ணுற நிறுவனத்தில் சேர்ந்து அது அந்த போக்குவரத்து வந்து இருட்டாக இருக்கும் அப்போலாம் வந்து உங்களுக்கு பேருந்து வசதிகள்லாம் அவ்வளோவா இல்லை இதே இந்த மிதிவண்டியில் தான் போயிட்டு வருவோம் அந்த அந்த பகுதியிலாம் ரொம்ப இருட்டாக இருக்கும் அதனால் வேண்டி இவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது சிரமமாக இருக்குதுன்னு வேலைச்சேரியிலேருந்து அங்கே போயிட்டு வருவோம் எங்கள் எங்களுடைய உறவினர் வந்து எனக்கு வந்து அம்மாவோட சித்தி நீலா அப்படின்றவங்க தான் எனக்கு வந்து முதலில் வந்து எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து உதவி பண்ணாங்க அதுக்கடுத்து அங்கே வந்து இங்கே தாங்கல்ல டெல்வேக் பம்ப்ஸ்ன்ற ஒரு நிறுவனத்தில் வந்து சேர்ந்தோம் எட்நூற்றி ஐம்பது ரூபா மாத வருமானம் மாதம் எட்நூத்தி ஐம்பது ரூபா சம்பளத்தில் வந்து சேர்ந்து ஸோ எத்தனை வருஷம் ரெண்டாவது கம்பெனியில் வேலை பார்த்தீங்க சார் நீங்கள் அங்கே அதான் தொண்ணூற்றி ஆறுலேருந்து இதுன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆறு ஒரு ஆறு வருடம் எப்போ வந்து ஆண்டர்பிரனர் ஆகணும் ஒரு தொழில் செய்யணும் நம்ம போதும் வேலை பார்த்தது போதும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு எந்த தருணத்தில் இல்லை ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததா எந்த தருணத்தில் நிகழ்ந்தது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த டெல்வேக் பம்ப்ஸை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு வேற ஒரு தெரிஞ்சவங்களோட சேர்ந்து இந்த வாட்ரு அப்போ தான் வந்து அறிமுகப்படுத்திட்டு இருந்தாங்க அந்த கேன் வாட்டர் அந்த வெள்ளை கலரில் ரெண்டு பக்கம் கைப்பிடி வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு மூன்று மாத காலத்திலே வந்து தூக்கம் வராது நம்ம ஏன் இந்த தொழிலுக்கு வந்தோம் இது எல்லாரும் பண்ணலாமே ஆனால் நம்ம பண்ண தொழில் யாராலையும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இரவு முழுக்க தூக்கமே வராது வெடியை காத்தால் மூணு மணிக்கு தான் தூக்கம் வரும் எழுப்பிடுவாங்க இப்படியே போயிட்டுருந்து ஒரு ஆறு மாசத்துல அதையும் தூக்கி எல்லாத்தையும் இந்தாப்பா உட்பாடுச்சிங்கன்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு கிளம்பி நம்ம ஏதாவது ஒரு தொழிலை இதே பேக்கும் பம்பு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த ஒரு ரூபாயை போட்டு எல்லாம் பேட்டன்லாம் ரெடி பண்ணி இது பண்ணும்போது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம் ஏன்னா பயம் என்ன நடக்குமோ எது நடக்குமோ தெரியாது ஒன்றும் தெரியாது ஆங்கிலம் பேச தெரியாது மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது எதுவுமே தெரியாமல் வந்து பண்ண முடியாதுன்னு போது அந்தந்த ஃபீல்டில் உள்ளவங்கள ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்ட உடனே அவங்க எல்லாம் என்னுடைய க காசை போட்டு நான் எல்லாம் பண்ணிட்ட உடனே அவங்க எல்லாம் பின்வாங்கிட்டாங்க

போயிட்டு ஒரு எம்என்சி கம்பெனி அமெரிக்கன் இது மில்டன் ராய் இண்டியா ப்ரைவேட் லிமிடடன்ற ஒரு கம்பெனியில் போயிட்டு அங்கே வந்து ஒரு நாலாயிரத்தி எழுநூறுவா வேலைக்கு இது சேர்றேன் சேர்ந்துட்டு அங்கே என்னுடைய திறமையை பார்த்துட்டு எடுத்த உடனே இவர் இதுக்கு தான் வந்து சரியாவார்னு சொல்லிட்டு ஆர்என்டியில் கொண்டு போய் போடுறாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற பம்புங்கள்லேயே வந்து அதிகபட்சமான ஃப்ளோ ப்ரெஷரு தள்ளக்கூடிய பம்பை வந்து தயார் பண்ணுறோம் அதில் வந்து ஒரு வருடம் அதில் முழுமையாக ஈடுபட்டு பண்ணுறோம் பண்ணும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க இது தேவையில்லாமல் ஏதோ இருக்கிறாங்கன்ட்டு பெரிய பெரிய மேனேஜருங்களே சொல்லுவாங்க தேவையில்லாமல் இதுக்கு ஒரு ஆளை எடுத்து இதுக்குன்னு வேலை வேலை மணக்கெட்டு பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு அதே இது ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து வெளியில் வந்த உடனே அந்த ஒட்டுமொத்த ஒரு நாற்பத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி டேன் ஓவர் கம்பெனியில் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பம்பு மட்டுமே சேல் ஆகும் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா நம்ம வந்து ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் அப்படியே இருக்கே அதை எப்ப நம்ம வந்து தொடரது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அது வந்து தியா என்னோட எண்ணத்துல வந்து எப்பயுமே மறையவே இல்லைங்க அந்த துளி எரிஞ்சிட்டே இருந்தது எரிஞ்சிட்டே இருந்தது அதுக்கான வாய்ப்புகளை நான் வந்து விதைச்சிக்கிட்டே இருந்தேன் அப்ப நிறுவனத்துக்குள்ள ஒரு சின்ன அதாவது எனக்கு முன்னாடி பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வேலை பண்றவங்களுக்கும் எனக்கும் ஒரு இது வருது ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்லயும் என் பேரை சொல்லும் ஏதாவது பிரச்சனைன்னா அவங்கள கூப்பிடாமல் என்ன கூப்பிடும் போதும் அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ இதாகுது அப்போ ஏதோ என்கிட்ட தகாத வார்த்தைகளை பேசும்போது நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நிறுவனத்துக்குள்ளே தகாத வார்த்தைகள் பேசுறது எத்திக்ஸ் அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு பதில் சொல்லணும்னு ஒரு லெட்டர் அனுப்புகிறேன் அவங்க கண்டுக்கவே இல்லை அப்போ நான் திரும்பவும் ஆலன்ஸ் மீட்டிங் போடும்போது ஏந்து நின்றுக்கிட்டு நான் இதை மாதிரி ஒரு செவன் டேஸுக்கு முன்னாடி நான் இதை மாதிரி லெட்ரு அனுப்பியிருக்கோம் ஆனால் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை அப்போ இது வந்து எம்டி இருக்கும்போது நான் சொல்கிறேன் இவருக்கு புரியல அப்போ அந்த ஹெச்ஆரும் என் மேனேஜரும் என்னை வந்து இது பண்ணுறாங்க அடக்கிறாங்க நான் ஒரு பன்னெண்டு கொஷின் சரமாரியாக கேட்டுட்டு ஒன்லி பேப்பர்ஸ் ஒன்லி தான் அந்த இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்னும் போது அந்த ஹெச்ஆர் அம்மா வந்து தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு எப்படி உங்களுக்கு இவ்வளோ தைரியமாக நீங்களாம் வந்து இது மாதிரி கூட்டத்தில் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன் இருக்கிறத சொன்னேன் அப்படின்னோடனே இல்லை இல்லை நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னொன்னே உடனே அடுத்த நாளே ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மந்த் வரைக்கும் என்னை வந்து ரிசைனிங் லெட்டரில் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஏன்னா முடியாது முடியாது உங்களுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனையாக எடுத்துக்காதீங்கன்ட்டு ரொம்ப ஃபைட் பண்ணாங்க முடியவே முடியாது கிளம்புறது கிளம்புறதான்ட்டு வந்துட்டு அன்னைக்கு அவங்கள எப்பயுமே நான் வந்து என் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நல்லதை என்னுடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றியவர்கள்

இருந்தாலும் இதை நான் சொல்ல வேண்டிய சூழல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த துளிர் வைக்கும் டெக்னாலஜி மட்டும்தான் இந்த ஹை டெக்னாலஜி ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கு ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஹைவேக்கும் பம்புன்றது ஒரு பதிமூணு பதினாலு பேர் இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஃபிலிம் கோட்டிங் சிஸ்டம் வந்துட்டு இதை அட்டாச் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஐஐடி கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டி சிக்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிறுவனம் வெங்கடேஸ்வரம் சத்தியபாமா இது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி எங்கெல்லாம் ஆராய்ச்சி எங்கெல்லாம் பிஹெச்டி ஆராய்ச்சி பண்றது பிளஸ் ஆராய்ச்சி பண்றது எல்லாத்துக்குமே வந்து எங்களுடைய அந்த வேக்கம் இருந்தால் தான் ஆக்சுவல்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரிட்டி அவங்களால எடுக்க முடியும் டென் டைம்ஸ் நீங்கள் ஒரே ஃபார்முலாவை பண்ணீங்கன்னா ஒரே மாதிரி ரிசல்ட் கிடைக்கணும்னா எங்க வேக்கம் டெக்னாலஜி அங்கே வந்து அவங்க அப்ளை பண்ணணும் வேக்கம் டெக்னாலஜி இல்லைன்னா அவங்களால நம்மளுடைய மூச்சு காற்று நம்மளுடைய செல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து அதில் மிக்ஸ் ஆகிட்டு வெவ்வேறு மாதிரி லிட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் காமிக்கும் மாற்றத்தை கொடுக்கும் அப்போ அதுக்கு அவங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியாது அதுக்கு இது வந்து ஹைவேக்கம் வேக்கம்னால் சாதா இங்கே நம்மளை சுற்றி ஒ ஒரு ஒன் பார் ப்ரெஷர் நம்மளை அழுத்திகிட்டு இருக்கு இதை ஜீரோ பண்ணுவோம் இதிலேருந்து மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஒரு டெக்னாலஜி மைனஸ் த்ரீ டூ மைனஸ் சிக்ஸ் வரைக்கும் ஒரு அட் அனதர் டெக்னாலஜி அதில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது எதுக்காக பயன்படுதுன்றதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுக்கு இந்த டெக்னாலஜியில் தெரியாது அதனால் நானே சொல்லிடுறேன் காரோட ஹெட்லைட் டூ வீலரோட ஹெட்லைட் அதில் சென்ட்ராக பல்ப் இருக்கும் சுற்றி ரிஃப்ளெக்டர் இருக்கும் அந்த ரிஃப்ளெக்டரை வந்து இந்த டெக்னாலஜிலாம் வந்து கோட்டிங் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஆஃபீஸில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் கிளாஸு கலரில் வந்து கோட்டிங் பண்ணியிருப்பாங்க ப்ளூ கலரு ரெட் கலர் எல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்து பார்த்தா தெரியாது அந்த பக்கம் அந்த கோட்டிங்கும் இந்த டெக்னாலஜியில் வந்து ஈஸியாக பண்ணிடுறாங்க இந்த எல்லாம் வந்து ஹேண்ட்லிங் பண்ணுறது பெரிய பெரிய கிளாஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அன்லோடிங் லோடிங் லாரியில் இருந்துட்டே இந்த வேக்கம் டெக்னாலஜியை வந்து ரெண்டு மவுத்து மூலியமாக கொண்டு போய் வச்சுட்டு ஆன் பண்ணாங்கன்னா பிடிச்சிக்கும் அப்படியே ஹாயஸ்ட் மூலியமாக எங்கே தேவையோ அங்கே கொண்டு போய் லோட் பண்ணுறோம் ஹேண்ட்லிங் பண்ணி பிடிச்சி தூக்கிறதுலாம் எதுவுமே தேவை கிடையாது அதெல்லாம் வந்து செயின் கோபேனுக்கு நானே பண்ணி கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் ஃபுட் இண்டஸ்ட்ரில வந்து ஒரு பெரிய இது கெமிக்கலில் போட்டு மிக்ஸ் பண்ணி மாசக்கணக்கில் வைக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் ஒரு ட்ரிக்னி ஃபுட்டுன்னு ஒரு கம்பெனி அது மாதிரி நிறைய கம்பெனி இருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுறதுக்கோ இல்லை எங்கேயாவது போய்ட்டு மாசக்கணக்கில் தங்குறவங்களுக்கோ இந்த பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி இந்த சன்னா மசாலா எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிவிடுவாங்க சமைச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃப்ரீஸ் ட்ரைர்ல்குள்ளே போட்டு இந்த வேக்கம் பண்ணாங்கன்னா அப்படியே புறப்போறோன்னாக ஆகிடும் ஆமாம் அதை பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கிட்டு எப்போ தேவையோ அப்போ சுட தண்ணியை ஊற்றி தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் சுட தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சினா திரும்ப சாப்பிட்டீங்கன்னா அப்படியே இன்னைக்கு எப்படி சாப்பிட்றமோ அப்படி இருக்கும் அது மாதிரி இட்லி மாவு இந்த டெக்னாலஜி இந்த மில்ட்ரியில் அவங்கலாம் வந்து இது பண்ணுறவங்கலாம் இன்னைக்கு புளிக்க வச்சு அந்த புளிக்க வச்ச பதத்தில் இந்த ஃப்ரீசரில் போட்டு வேக்கம் பண்ணிட்டீங்கன்னா பல பவுடர் ஆகிடும் அந்த பவுடரை காற்று போகாமல் போட்டு சீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அஞ்சு வருஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிங்கன்னா அப்படியே ஆக்சுவலாக இன்றைக்கி கரைச்ச மாதிரி இருக்கும் அது மாதிரி இது வந்து ஆர்கானிக் மெத்தடில் வந்து

எனக்கு கொடுக்க வேண்டிய ஆர்டரை அந்த குழு வந்து டிசைட் பண்ணுவாங்க யாருக்கு ஆர்டர் கொடுக்கணுன்ட்டு அதாவது பர்ச்சேஸ் கமிட்டி அதில் வந்து முப்பது வருஷம் கம்பெனி தான் உள்ளே வரணும் ரெண்டு வருஷம் கம்பெனி உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்கள விட செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கம்மியாக கோட் பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்கள தான் எடுத்தாங்க எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அவங்களால அதை வந்து பண்ணித்தர முடியல ஓகே அப்புறம் திரும்ப என்ன கூப்பிட்டு நான் ஒன் வீக்கிலே வந்து அவங்களுக்கு அதை வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் ஐஐடியில் வந்து துளிர் வேக்கம் டெக்னாலஜி வேறு லெவலில் இதாகிடுச்சு இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்து நமக்கு முக்கியமான ஒரு முப்பத்தி ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் அனல் மின் நிலையம் கல்பாக்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு சயின்டிஸ்ட் சூப்பர் தொடர்ந்து நம்மளை இது வற்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க வர சொல்லி அது மாதிரி திறமையாக நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து நம்ம மட்டும்தான் இதை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய வெற்றிகள் நிறைய பயணங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அடக்கவே முடியாது இவ்வளோ விஷயங்களும் இவ்வளோ ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது இதில் நீங்கள் எப்படி விவசாயத்தை கொஞ்ச நாளைக்கு ஓய்வு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டிங்களா இல்லை அதுவும் உங்களோட தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு தான் இருக்குங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்து வந்ததேன் அப்படின்றதுக்காக வேண்டி இது மாதிரி ஹை டெக்னாலஜியில் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு அந்த பக்கம் உயிர் வந்து அந்த பக்கம்தான் போகிறதுக்கு தான் வந்து நாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி போகிறப்ப அதான் ரெண்டாயிரத்தி ஆறில் ஏழில் எட்டுலாம் வந்து இங்கே அந்த விவசாயத்தை பற்றி அந்த உணவுகளை பற்றி விழிப்புணர்வு வந்து இங்கே ஜங்க் ஃபுட்டு அது அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு இந்த உணவுகளை நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னப்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுதானிய வகைகள்லாம் பெரிய அளவில் எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பிச்சு அதில் ஒரு மகிழ்ச்சி அது போக நாங்கள் வந்து ஒரு நான்கு வருடமாக பேராசிரியர் தென்னன் மெய்மன் அவங்கள கேள்விப்பட்டிருப்பீங்களா நான் தெரியாது அவங்க வந்து மகாபலிபுரம் கட்டடக்கலை சிற்பக்கலை கல்லூரி இருக்குது அரசு கல்லூரி அதில் வந்து பிரின்ஸிபலாக இருந்தவங்க அவங்க அதிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு அதை வந்து பத்து ஆண்டுகளாக கல்வெட்டுகள் ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து வாழ்வியல் மரபு வாழ்வியலை வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்குறாங்க நான்கு ஆண்டுகளாக மக்களுக்கு ஒவ்வொரு வளர்பிறை நான்காம் நாள் அன்றைக்கும் தொடர்ந்து நான்கு வருடமாக நாங்கள் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆமாம் மரபு வாழ்வியல் எப்படி உணவை வந்து நம்ம சா எடுத்துக்கணும் எந்த நாளில் அதிகமாக எடுத்துக்கணும் எந்த நாளில் நாண்வெஜ் எடுத்துக்க கூடாது செரிமான கோளாறு உள்ள நாள் எப்போ ஏன்னா தமிழ் நாட்காட்டி ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின நாட்காட்டியை நம்ம நிறுவனம் சார்பாக அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அதை நம்ம வந்து ஆயிரம் காலண்டர் வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு தமிழில் வேண்டும் என்ற போராட்டம் நடத்துனதில் நாங்கள் எங்களுக்கும் பங்கு கொண்டு அந்த மீட்டிங்கில் இதை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தணும் தமிழ் நாட்காட்டியை அது அப் அது வந்து என்னென்னா தற்சார்பு வாழ்க்கைக்கு எல்லோரும் தயாராகிடுங்க அப்படின்றது தான் ஐயாவோட இது அதை தான் நாங்கள் தொடர்ந்து நான்கு வருடமாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு வரோம் அதுக்கு நாங்கள் வந்து தயாராகணும் அப்போ தான் எங்களுக்கு தகுதி இருக்குன்ற அடிப்படையில் ஒரு ஐம்பது ஏக்கர் வந்து இப்போ மதுராந்தகத்தில் ஒரு மூன்று மாதமாக தொடர்ந்து அதை கண்காணிச்சிட்டு வரோம் இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் அந்த

புதிய வேலை தேடி வருவாங்க இல்லைங்களா அவங்கள எடுத்து அவங்க கிட்ட நம்ம சொல்றது என்ன பத்து ஆண்டுகள் இங்கே செய்யப்பா அடுத்து இதே டெக்னாலஜியை நீ எடுத்துட்டு போய் நீ வேற ஒரு நிறுவனம் வச்சு நீ போச்சுக்கோ ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு தொழில் முனைவர் ஆகணும் நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க அதாவது படிச்சு முடிச்சிட்டு வந்த உடனே நமக்கு வந்து பணம் தான் முதன்மை அப்படின்ட்டு வராங்க இப்போ இருக்கிற இளைஞர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா புதிய டெக்னாலஜி நிறையா வந்துச்சு மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும் அதுக்கு பணம் வேணும் அதுக்கு அடுத்த கட்டமாக ஹெட்செட்டு அது அப்படி தான் வந்து அவங்க அலையிறாங்க அது இருக்கக்கூடாது நம்ம புதியதாக வந்து வேலை பண்ண வரும்போது அந்த தொழிலில் முழு நாட்டம் இது வந்து என் முதலாளிக்கு நான் செய்கிறேன் வேலை அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது இந்த வேலை எனக்கு பயன்படும் பிற்காலங்களில் ஏன்னா இப்போ நான் வந்து அதில் வந்து ரொம்ப இன்டெப்தாக போய்ட்டு கற்றுக்கிட்டதால தான் இன்றைக்கி நான் என்னால் வந்து திறமையாக வந்து முந்நூற்றி ஐம்பது கோடி டர்ன்ஓவர் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு கூட நான் போட்டி போட்டு நான் ஆர்டர் எடுக்கிறேன் அப்போ அந்த திறமை எப்போ வரும்னா முழுமையாக நீங்கள் வந்து ஈடுபாடு ஆமாம் ஈடுபாடாக இந்த வேலை நமக்கானது நமக்கு பயன்படும் அப்படின்ற ஒரு மனநிலையில் நீங்கள் வந்து வேலை பண்ணிங்கன்னா மட்டும்தான் நூறு சதவீதம் நாளைக்கு உங்களுக்கு பயன்படும் நாளைக்கு என்ன மாதிரியே நீங்களும் வந்து ஒரு தொழில் முனைவாராக மாறுறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு பணத்தை மட்டுமே வந்து குறிக்கோளாக கூலிக்கு மாறடிக்கிற கதை அப்படின்வாங்க அப்படி பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் கூலியாக தான் இருக்க முடியும் அதை மறந்துட்டு உண்மையா உங்களுக்காக நீங்க வந்து எங்க போனாலும் வேலை பண்ணுங்க அடுத்தது நீங்களும் ஒரு தொழில்முனைவரை மாறுறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு ஒரு விவசாய குடும்பத்தோட அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர் சரவணனுடைய அப்பா அம்மா ஒரு விவசாயி அப்படின்ற பெயர் இல்லைங்க நான் என்னைக்குமே விவசாயி தான் அப்படின்றத உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய உடை வழக்கத்துலையுமே நீங்கள் எங்களுக்கு வந்து வெளிப்படுத்திட்டீங்க எத்தனை டெக்னாலஜிஸ்குள்ளேயும் எத்தனை ரிசர்ச்க்குள்ளேயும் நான் போனாலும் என்னுடைய ஆரம்பமும் முடிவும் விவசாயம் இயற்கை தான் அப்படின்றத தான் வெளிப்படுத்துகிற விதமாக நீங்கள் அமர்ந்திருக்கீங்க நானும் அப்படிதான் தான் பார்க்குறேன் உங்கள் அப்பா அம்மாவிற்கு எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களை வந்து நிச்சயமாக தெரிவிச்சிருங்க உங்களை மாதிரி நபர் நிறைய இருக்கணும் கிடைச்சாதான் நல்ல விவசாயிகளும் தொடர்ந்து வருவாங்க நல்ல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மாணவர்களும் தொடர்ந்து வருவாங்க வாழ்த்துக்கள் சார் அண்ட் ஆல் த பெஸ்ட் ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க புது யுகம் இந்த டிவி சேனலில் வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார் நன்றி நிகழ்ச்சி வந்து தொட்ட ஒரு இருந்தது விவசாயம் அதையும் தாண்டி வாழ்வியல் தான் ரொம்ப ரொம்ப அவசியம் சுதந்திரமா உங்களுடைய குழந்தைகளை வந்து இருக்க விடுங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆராய்ச்சி தன்மை தன்னால வெளிப்படும் நிச்சயமா ஒரு சிறந்த மனிதனா வெளிவருவாங்க அப்படின்றதுக்கு சார் சரவணன் சார் ஒரு நல்ல உதாரணமா இருந்திருக்காங்க இன்றைக்கு நல்ல பாடம் நமக்கு கிடைச்சது இல்லையா மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்